आरंभ கல்வியை கற்றேன் நராலி சரஸ்வதி மகாவித்யாலயத்திலும் யாழ்ப்பாண கல்லூரியும் பின்னர் யாழ்ப்பாண இந்து கல்லூரியும் என்னுடைய கல்வியை கற்றுக்கொண்டேன். அதன் பின்னர் நான் இலங்கை வர்த்தக வங்கியிலே என்னுடைய உத்தியோகத்தை ஆரம்பித்து முகாமையாளராக பல இடங்களிலே நான் கடமையாற்றி 2005 நான் அந்த பதவியிலிருந்து நான் ஓய்வு பெற்றுக்கொண்டு அதாவது நான் ரிசைன் பண்ணுவதென்பார்கள் ரிசைன் பண்ணி கொண்டு என்னுடைய சொந்த முகாமைத்துவம் மற்றும் நிதியியல் ஆலோசனை நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறேன். 2015 தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றிக்கு பின்னர் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் என்ற பதவியை செல்வம் அடைக்கலநாதன் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொழுது அவருடைய செயலாளராக என்னை அவர் இருத்தி இன்று வரை அந்த பணியிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தெலோக்கட்சியினுக்கு ஒரு ஒழுக்கப்பட்ட ஒரு ஆசனத்தில் யாழ் மாவட்டத்தில் ஒழுக்கப்பட்ட ஆசனத்தில் விந்தன் கனகரத்தினம் அல்லது முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா கோபதாஸ் வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள் என்றுதான் பலரும் எதிர்பார்த்தார்கள். திடீரென உங்களை இறக்கி இருக்கின்றார்கள், என்ன காரணம் என்று இருக்கின்றீர்கள்? இல்லை, கட்சியினுடைய தளத்திலே பலர் அந்த மாதிரியாக நிறைய பேர் இருக்கின்றார்கள். வெளியிலே பல பேருக்கு தெரிவதில்லை, என்னை போன்று பலர் இருக்கின்றார்கள். இலைமறை காய்வாக ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு வேட்பாளர்களை தயார்படுத்தி கட்சி வைத்திருப்பது வழக்கம். உள்ளூராட்சி சபைகளாக இருக்கட்டும், மாகாண சபையாக இருக்கட்டும், பாராளுமன்றமாக இருக்கட்டும், அதற்கென்று ஒவ்வொருவர்களை தயார்படுத்தி வைத்திருப்பார்கள். அதன் பிரகாரம் கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே ஒரு விமர்சனம் தம் உள்ளேயும் வெளியேயும் ஒரு விமர்சனம் இருந்தது. படித்த செயல்திறன் மிக்க மும்மொழி ஆற்றல் உள்ள ஓரளவு பொருளாதாரத்தை பற்றியும் கூட பேசக்கூடிய செயல்திறன் மிக்க இளம் ஆட்களை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்ற கேள்வி இருந்தது. அப்போ அந்த கேள்விக்கு முகம் கொடுக்கும் விதமாக தமிழ் விடுதலை இயக்கம் தனக்கு கிடைத்த ஒரு ஆசனத்தை என்னை அதிலே நிறுத்தி அந்த கேள்விக்கு பதிலை இருத்திருக்கிறார்கள். நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள், ஆனால் எங்களுடைய வடிவ நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட விந்தன் கனகரத்தினம் அவர்கள் ஒரு குற்றத்தை சுமந்திருந்தார். யாழ் மாவட்ட கிளையினுடைய முடிவு இல்லாமல் நேரடியாக அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் உங்களை அந்த தேர்தல் வேட்பாளராக உங்களை தெரிவு செய்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டினை அவர் முன்வைத்திருந்தார். இதுக்கு நீங்கள் எவ்வாறான பதிலை தரப்போகிறீர்கள்? அப்படியான ஒரு குற்றச்சாட்டு ஊடகங்களிலே வந்திருந்தது. ஆனால் பாராளுமன்ற வேட்பாளர் என்று தெரிவு செய்கின்ற பொழுது குறிப்பாக அரசியல் கலா கட்சி அவங்களுடைய அரசியல் பீடமும் தலைமை பீடமும் தான் முக்கிய பங்கு வகிப்பார்கள். அந்த வகையிலே சில வேட்பாளர்களை தெரிவு செய்த பின்னர் எங்களுடைய மாவட்ட குழுவோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பலரோடு தொடர்பு கொண்டு கலந்தாலோசித்திருந்தார்கள். சரியான வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முடியாத அல்லது தேடி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் கட்சியிலே நிலவிக் கொண்டிருந்தது. பின்னர் யாழ் மாவட்டத்திலே நடந்த யாழ் மாவட்ட குழு கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த குழு கூட்டத்திலே வேட்பாளர்கள் பற்றிய உங்களுடைய அபிப்பிராயங்கள் ஏதாவது இருந்தால் அதை தெரிவிக்குமாறு கட்சியினுடைய மூத்த தலைவரான வினோ நோதரலிங்கம் அவர்கள் கேட்டிருந்தார். அப்பொழுது யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் எழுந்து நின்று நீங்கள் வேட்பாளரை இங்கே எங்களிடம் பிரேரிக்க கேட்டீர்கள் என்று சொன்னால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐக்கியம்
பாதிக்கப்படும். ஏனென்றால் நாங்கள் ஒரு வேட்பாளரை சொல்லுவோம், இன்னொருவர் இன்னொரு வேட்பாளரை சொல்லுவார். அப்படியாக சொல்லும் பட்சத்திலே ஒரே ஒரு ஆசனம் கிடைத்திருக்கின்ற வகையிலே நீங்கள் ஒருவரை தெரிவு செய்தால் மற்றவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படும், அல்லது இதற்குள்ளே நாங்கள் வேறு வேறு குழுக்களாக பிரிந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆகவே தலைமை குழு, அரசியல் குழு ஆகிய நீங்கள் சந்தித்து யாராவது ஒரு வேட்பாளரை தெரிவு செய்திருந்தால் தயவுசெய்து நீங்கள் அவர்களை அறிவிக்கும் பட்சத்தில் நாங்கள் எல்லோரும் அவருடைய வெற்றிக்காக உழைப்போம் என்று சொல்லி அவர்கள் கருத்து தெரிவித்ததன் பின்னர் தான் என்னுடைய பெயர் பிரேரிக்கப்பட்டது. தலைமை குழுவின் சார்பிலே செல்வம் அடைக்கலநாதன் ஐயா அவர்கள் என்னுடைய பெயரை ஏற்கனவே அறிமுகமாக இருந்தால் விந்தன் கனகரத்னம் அவர்கள், அவர் அவரிடம் எவ்வாறான ஒரு குற்றங்கள், இல்லாட்டி அவரிடமிருந்து என்ன மக்கள் மத்தியில் செல்வாக்கற்றவர்களாக கருதிய நிலையில அவர் மறுக்கப்பட்டு புதிய இதாக உங்களை நியமிக்கப்பட்டிருந்தார்கள், அது உண்மையிலே அந்த சூழலில் எவ்வாறான நிலை காணப்பட்டிருந்தது? இல்லை, அவரை நிராகரித்ததாக அல்ல, எங்களுடைய மாகாண சபை, அடுத்ததாக பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் மாகாண சபை என்ற ஒரு தேர்தல் எங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த மாகாண சபையிலே இருப்பவர்கள் பலம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். மாகாண சபையை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதும் எங்களுக்கு முக்கியம். இப்பொழுது உள்ளூராட்சி சபைகளையும் நாங்கள், கணிசமான சபைகளை நாங்கள் தக்க வைத்திருக்கிறோம். அதே போன்று மாகாண சபையையும் நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே விந்தன் கனகரத்னம், சபா குவதாஸ் போன்றவர்கள் மாகாண சபையிலே மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக, அதில் நிச்சயமாக வெற்றியிட்டக்கூடியவர்களாக, இன்னும் அதிக ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவர்களை கூட மாகாண சபைக்கு கொண்டு வரக்கூடிய வாக்கு வங்கியும் திறமையும் உள்ளவர்களாக இருக்கின்றபடியாலும் இவர்களுடைய செல்வாக்கை வைத்து என்னை போன்ற ஒரு புதுமுகத்தை இறக்குகின்ற பொழுது அவருடைய செல்வாக்கின் மூலம் எனக்கு கணிசமான வாக்குகளை பெற்று வெல்ல வைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடும் தான் தலைமை குழு இப்படியான முடிவை எடுத்தது. உதாரணமாக கிழக்கு மாகாணத்தில் பார்த்தீர்கள் என்றால் கோவிந்தன் கருணாகரம் ஜனா அவர்களும் பிரசன்னா இந்திரகுமார் ஆகிய இரண்டு பிரமுகர்கள் இருக்கின்றார்கள். மட்டக்களப்பில் இரண்டு ஆசனங்கள் தமிழ விடுதலையத்துக்கு வழங்கப்பட்டது. ஆனாலும் பிரசன்னா இந்திரகுமார் அவர்கள் உபதலைவராக இருக்கின்றதுனாலே, மாகாண சபையிலே குழுக்களின் பிரதித்தவிசாளராகவும் அவர் இருந்ததினாலே, மாகாண சபை என்ற தளத்தை தக்க வைத்துக் கொள்ளும் முகமாக அவர் பின்னிறங்கிக் கொண்டு கோவிந்தம் கருணாகரம் ஜனா அவர்களையும் ஒரு புதுமுக வேட்பாளரையும் நாங்கள் களமிறக்கி இருக்கிறோம். ஆகவே இது கட்சியினுடைய ஒரு தந்திரோபாய நடவடிக்கையாகத்தான் கட்சி இதை செய்தார்களே தவிர விந்தன் கனகரத்னத்திலே எந்த குறைபாட்டையும் அவர்கள் காணவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டு ஆசனம் ஒதுக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முதல் போன செலோ கட்சிக்கு ஏன் ஒரு ஆசனம் ஒதுக்கப்பட்டது? இரண்டு ஆசனங்களை எடுத்திருக்கலாம் தானே. நாங்கள் இரண்டு ஆசனங்களுக்காக கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆனால் வன்னியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தமிழ விடுதலை இயக்கத்திற்கு மூன்று ஆசனங்கள் வழங்கப்பட்டது. யாழ் மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத நிலைமையிலே தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் சித்தார்த்தன் ஐயா அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதனாலே அவருக்கு ஒரு ஆசனம் வழங்கப்பட்டதை வந்து அவர் தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதனாலே, எங்களுக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாதபடியினாலே ஒற்றை ஆசனத்தை டெலோ எடுத்துக்கொண்டு அந்த பயணத்தை தொடருவதற்கான முடிவை எட்டியது. யாழ் மாவட்டத்தில் மாத்திரமல்ல வடக்கு கிழக்கு இலங்கிலும் இம்முறை ஆசன ஒதுக்கீட்டில் அதிகளவான ஆசனங்கள் தமிழரசு கட்சிக்கு ஒதுக்கப்படுவதற்கான காரணம் இது தொடர்ச்சியாக இது வரலாறாக இருக்கிறது, இதற்குரிய காரணம் என்ன? தமிழரசு கட்சியிலே அதிக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதனாலே, பிரதிநிதிகள் இருப்பதனாலே அவர்களையும் உள்வாங்கி கொண்டு புதிய பிரதிநிதிகளையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அப்போ அது ஓரளவு நியாயமாகப்பட்டதனாலே தான் கட்சிகள் அதற்குள்ளே சில விட்டுக் கொடுப்புகளை ஏற்படுத்தி இதற்கு இணங்கி சென்றார். பங்காளி கட்சிகள் விட்டுக் கொடுப்புகளே ஈடுபட்டிருந்தார்கள், அது வரலாறாகவும் இருந்தது. ஆனால் தேசிய பட்டியல் விவகாரத்திலே இவ்வாறான ஒரு பிரச்சனை ஒன்று காணப்பட்டிருந்தது. தேசிய பட்டியல் அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வைத்திருந்த இபிஆர்எஃப் அந்த தேசிய பட்டியலே தங்களுக்கு தரமாறு இருந்தார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இந்த ஆட்சி காலம் முடியும் வரைக்கும், இந்த பாராளுமன்ற உறுப்பு காலம் முடியும் வரைக்கும் இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களையும் தமிழரசு கட்சி தன்வசம் வைத்திருந்தார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழீழ விடுதலை இயக்கம் தங்களுக்கு ஒரு தேசிய பட்டியலை கோரியிருந்தது, குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே கோரிக்கையை வைத்திருந்தது. ஆனாலும் தமிழரசு கட்சி, ஒரு சிலர் தமிழரசு கட்சியிலே அதை தெளிவுக்கு வழங்க வேண்டும் என்ற கருத்தோடு ஒத்திருந்தாலும் கூட கிழக்கு மாகாணத்தை சார்ந்த பிரமுகர்கள் அந்த ஒத்திசைவிற்கு இணங்கவில்லை.
ஆனால் ஐக்கியம் கருதி நாங்கள் அந்த தேசிய பட்டியலை எங்களுக்கு தராத பொழுதிலும் கூட ஒரு ஆசனத்திற்காக நாங்கள் ஐக்கியத்தை குலைக்க கூடாது என்பதில் அமைதி காத்திருந்தோம். இந்த கூட்டமைப்பை விட்டு வெளியேறுகின்ற பலர் என்று குற்றம் சாட்டுவது இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதிக்கம் கூட்டமைப்புக்குள் மேலோங்கியுள்ளது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். அவருடைய குற்றச்சாட்டை நீங்கள் மேற்கின்றீர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதிக்கம் மேலோங்கியுள்ளது? இல்லை, இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதிக்கம் மேலோங்கவில்லை. அங்கத்துவ கட்சிகள் கூட எந்த முடிவுகள் எட்டப்படுகின்ற பொழுதும் அவர் நாங்களும் எங்களுடைய கருத்துக்களை உறுதியாக தெரிவித்துத்தான் வந்து கொண்டிருக்கிறோம். வழங்கப்பட்ட ஆசனங்கள், காலங்காலமாக வழங்கப்பட்ட ஆசனங்களை வெற்றி கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்திலிருந்தும் இந்த குற்றம் சாட்டுபவர்கள் தவறி இருப்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பிரதான குற்றச்சாட்டுகளை உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் முன்வைத்திருந்தார். சில பேச்சுவார்த்தைகளுக்கு போகும்போது தங்களை அழைத்துச் செல்வதில்லை, சில தீர்வு திட்டங்களை முன்வைக்கும் போது சுமந்திரன், சம்பந்தர் ஆகியோர் தான் அந்த முடிவுகளை எடுக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு கூட அவர்கள் வைத்திருந்தார்கள். நீங்கள் அதை இல்லை, அவர்களுடைய ஆதிக்கம் இல்லை என்ற ஒரு விடயத்தை சொல்கிறீர்கள். ஓ, ஆதிக்கம் என்பது ஒரு விடயம். அடுத்தது இந்த பேச்சுவார்த்தைகளிலே மற்ற அங்கத்துவ கட்சிகளுடைய பிரதிநிதிகளை அழைத்து செல்ல வேண்டிய முக்கியத்துவம் புறக்கணிக்கப்படுகிறது என்பது அது வேறு விடயம். அதை ஆதிக்கம் நீங்கள் பார்க்கவில்லையா? அது ஆதிக்கம் இல்லை, அது எங்களுடைய அவர்களுடைய அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் வழங்காமல் இருக்கிறார்கள். இது தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சம்பந்தரையா அவர்கள் கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கின்ற பொழுது, தமிழரசு கட்சியை சார்ந்த சுமந்திரனையா அவர்கள் பேச்சாளராக இருக்கின்ற பொழுது, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக இந்த பிரதிநிதிகளை முன்னிறுத்துகின்ற பொழுது அப்படியான ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் தான் பேச்சுவார்த்தைக்கு செல்லுகிறார்கள் என்று. இதை அடுத்த முறை மாற்றி அமைத்து இது ஒரு கூட்டு தலைமையாக ஒரு முறை ஒருவர் செல்லுவதாக இருந்தால் அடுத்த முறை இன்னொருவர் செல்ல வேண்டும் என்ற நிலையிலே இந்த பிரதிநிதிகளுக்கிடையிலே ஒரு கூட்டு மாற்றத்தை ஏற்படுத்துவார்களாக இருந்தால் இந்த கூட்டுத்தலைமையுடைய மாற்றம் சாத்தியமாகும் என்றிருக்கின்றீர்கள்? இல்லை, அதை நாங்கள் வலியுறுத்த வேண்டும். அங்கத்துவ கட்சிகள் வலியுறுத்தி இந்த கூட்டுத்தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பிரதிநிதித்துவம், அதாவது பேச்சுவார்த்தைகள், முக்கியமான நடவடிக்கைகளுக்கு செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக மற்ற அங்கத்துவ கட்சி தலைவர்களை, இப்போ ஒரு முறை ஒரு தலைவரையோ அல்லது மூன்று தலைவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும். அவர்கள் வர முடியாது என்று சொல்லுகின்ற பட்சத்திலே தான் சந்தர்ப்பம் கிடைத்தவர்கள் சந்திப்புக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படியானால் இப்படியான குற்றச்சாட்டுகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், தலைவர் தமிழரசு கட்சியை சார்ந்தவர், பேச்சாளர் எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் இருந்தால் அவரும் தமிழர் கட்சியை சார்ந்தவர் என்ற வகையிலே தான் இவரான பிரச்சனை அவர்கள் முன்னுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கு என்று சொல்லி. ஆனால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டணியுடைய பேச்சாளராக இருந்த பொழுது அவருடைய விட்டுக் கொடுப்பின் மத்தியிலே சுமந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டணியுடைய பேச்சாளராக மாறினாரா, அல்லது தானாகவே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரா? தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே எங்களுடைய தேர்வு திட்டம் என்ற விடயம் வந்த பொழுது பல சட்ட நுணுக்கங்கள், உதாரணமாக சர்வதேச குற்றவியல் விசாரணைகள், காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமான விடயங்கள், எங்களுடைய அரசியல் தீர்வு திட்டம் சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுது ஒரு சட்ட நிபுணர்கள், சட்டம் தெரிந்தவர்கள் தேவை என்ற சூழல் ஏற்பட்டது. அந்த நேர காலகட்டங்களிலே சுமந்திரன் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு முக்கியம் பெற்றார். அது ஆகினாலே நாங்கள் இதிலே இன்னும் ஒன்றையும் கவனிக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற பொழுது எங்களுடைய கட்சியிலே இருக்கக்கூடியவர்களுடைய முதலாவது சட்டம் சம்பந்தமான அறிவு, அது சம்பந்தமாக கையாளக்கூடியவர்கள், இரண்டாவதாக மொழிவன்மை, ஆளுமை என்ற எல்லாவற்றையும் கருத்திலே கொண்டு அந்த பிரதிநிதித்துவங்களை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழங்கி வந்திருக்கிறது. ஆகவே அதில் சுமந்திரன் அவர்கள் முன்னிலை வகிப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. பேச்சாளர் என்ற பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. பேச்சாளராக பதவி சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளியேறினதுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஒரு ஆளுமை மிக்கவர் இருக்கிறீர்கள். உங்களுடைய கட்சி முன்னாள் பொதுச் செயலாளர் ஸ்ரீகாந்தா இருக்கிறார். அவர்களுக்கு இருவருக்கு உங்களுக்கு இல்லாட்டி ஸ்ரீகாந்தாவுக்கு அந்த சூழ்ச்சி இருக்கிறது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கும் பொழுது தான் ஒரு ஊடக பேச்சாளர் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட, இது இந்த விடயத்தில் இருவருக்கும் இடையில ஒரு முரண்பாடு கூட காணப்பட்டது. நீங்கள் இதுக்கு சரியான விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இது. அதாவது ஊடக பேச்சாளர் என்று கட்சியினாலே முதல் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் பேருந்து அங்கத்துவ கட்சிகள் என்று வருகின்ற பொழுது எல்லோ மற்ற கட்சிகளுக்கும் அந்த ஊடக பேச்சாளர் என்ற தகுதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் பாராளுமன்றம் என்று வருகின்ற பொழுது, சர்வதேச பிரதிநிதிகள் வருகின்ற பொழுது, பாராளுமன்ற உறுப்பினர்களோடு மாத்திரம்தான் அந்த பேச்சுவார்த்தைகளை மட்டுப்படுத்த ஆரம்பித்தார்கள். அப்படியான சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது
சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் பிரதிநிதித்துவத்தை கையாண்டு கொண்டிருந்தார், சுமந்திரன் அவர்களும் கையாண்டு கொண்டிருந்தார். ஒரு காலகட்டத்திலே நான் சொன்னது போன்ற அந்த தேவைகளின் அடிப்படையிலே அவர் முன்னோக்கி செல்ல வேண்டிய கட்டம் உருவாகியது. முன்னோக்கி செல்ல வேண்டிய எக்ஸ்ட்ரா மைல் என்று சொல்லுவார்கள், அந்த முன்னோக்கி செல்ல வேண்டிய கட்டம் வருகின்ற பொழுது அது அவரிடம் அது எடுத்துக்கொள்ள வேண்டிய ஏற்பட்டது. யாழ் மாவட்டத்தின் டெலோவின் தூண்களாக இருந்த சிவாஜிலிங்கம் ஸ்ரீகாந்தாவின் டெலோவை விட்டு வெளியேறியதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? உண்மையாக டெலோ மிகவும் ஆழ்ந்த கவலையுடன் தான் இன்றும் இருக்கின்றது. எமது கட்சியினுடைய நீண்டகால உறுப்பினர்களாக, நீண்ட தூண்களாக, உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்துக்கள் ஏற்படுகின்ற காலத்தில் கூட துணிச்சலோடு எமது கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் இருப்புக்குமாக அரிய பங்காற்றியவர்கள் அந்த இருவர். அவர்கள் ஏன் இப்படியான ஒரு முடிவுக்கு சென்றார்கள் என்பதையிட்டு நாங்கள் ஆழ்ந்த கவலை அடைகிறோம். அதை பற்றியான எந்த விமர்சனத்தையும் வைக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை என்றுதான். தமிழரசு கட்சியின் ஆதிக்கம் மேலோங்கி உள்ளது, தமிழரசு கட்சி எடுக்கின்ற முடிவுகளுக்கு பின்னால் தலைமை செல்லுகின்றது, அதனால் நாங்கள் அங்கு இருக்க விரும்பவில்லை என்று கூறுகிறார். அவர் உங்கள் தலைமை தமிழரசு கட்சி முடிவுகளுக்கு பின்னால் செல்கிறது அவர் கூறுகின்றது போல் இல்லை. தமிழரசு கட்சியிலே பல கட்டங்களிலே நாங்கள் தமிழரசு கட்சியின் முடிவுக்கு மாறான முடிவுகளை கூட தமிழ விடுதலை இயக்கம் எடுத்திருக்கிறது. உதாரணமாக வரவு செலவு திட்டத்திலே கூட தமிழர் தலைவர் வாக்களிப்பிலிருந்து பங்கு பெற்றாமல் ஒதுங்கி இருந்தார். அதே போன்று எங்களுடைய முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்டத்திலே கூட, அரசியல் தீர்வு திட்டத்திலே கூட நாங்கள் அதை நிராகரித்திருந்தோம். ஆகவே எல்லா கட்டத்திலும் நாங்கள் தமிழரசு கட்சியோடு ஒத்துப்போகிறோம் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் மக்களுடைய விடயங்களிலே, பொது விடயங்களிலே, ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வருகின்ற சந்தர்ப்பங்களிலே சில விட்டு கொடுப்புகளை மக்கள் சார்ந்து நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் எப்பொழுது எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறதோ அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறோம், தெரிவித்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். எதிர்காலத்திலும் நிலைமை வருமா தெரிவித்து கட்சியை வழிநடத்தி கூடிய சந்தர்ப்பம்? அதற்கான முயற்சியை நாங்கள் செய்ய வேண்டும், நிச்சயமாக நாங்கள் செய்வோம். நீங்க சொல்லுகின்றீர்கள் மாற்று கருத்துக்களை முன்வைக்கின்றோம் என்று. ஆனால் வேற தமிழரசு கட்சி அல்லாத வேற கட்சிகள் அந்த கூற்றுக்களை முன்வைக்கின்ற போது அது அவ்வளவாக பேசப்படுவதில்லை, அந்த கூற்றுக்கள் எல்லாம் உள்வாங்கப்படுவதில்லை, இதுக்கான காரணம் என்று நினைக்கிறீர்கள்? அதான் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல நாங்கள் ஒருங்கிணைப்பு குழுவிலே பேசிய பின்னர் அதை வெளியிலே சொல்லுபவர்கள் வந்து சுமந்திரன் ஐயாவோ சம்பந்தன் ஐயாவோ அந்த கருத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளாக இருப்பதனாலே அது தமிழ்ச்சி கட்சியினுடைய கருத்தாகவே வெளிவருகிறது. உதாரணமாக நாளை நான் ஒரு ஊடக பேச்சாளனாக வந்திருந்து தமிழ் தேசிய கூட்டணியுடைய கருத்துக்களை நான் வெளியே சொல்ல வேண்டி வந்தால் டெலோவினுடைய கருத்துக்களாக வெளியே பார்க்கப்படும். அப்படியான ஒரு சூழல் ஏற்படுகிறதே தவிர அநேகமாக அனைத்து முடிவுகளும் கூட்டாக எடுக்கப்படுகின்ற முடிவுகள் தான். முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஒருவர் தேர்தலிலே தேர்தல் கேட்பது, கட்சியை ஸ்தாபிப்பது என்பது அவருடைய ஜனநாயக உரிமை. ஆனால் தமிழ் மக்கள் இன்றைய சூழ்நிலையிலே ஐக்கியம் என்ற ஒன்றை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். ஐக்கியமாக பயணிக்க வேண்டும், அரசியல் தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும், உறுதியான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் தமிழ் மக்களிடையிலே காணப்படுகிறது. அதன் பிரகாரம் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் அந்த பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். கருத்து விமர்சனங்கள் இருக்கின்றன, மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன, மக்களிடம் ஒரு தெளிவில்லாத குழப்ப சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் இப்பொழுது மக்களை அதிகமாக சந்தித்து கொண்டு வருகிறேன். அவருடைய அடிமனதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வெற்றியை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் இருக்கின்றது. நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள், அந்த புதிய கூட்டணியை உருவாக்கியவர்கள் அதிகமாக பெரும்பான்மையானோர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறிய மக்கள் பிரதிநிதிகளாக தான் இருக்கிறார்கள். ஆம், தமிழ் தேசிய கூட்டம் இந்த வெளியேறிய பிரதிநிதிகள் தான் அதை ஆரம்பித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்களும் புதிதாக களமிறக்கப்பட்டவர்களையும் இந்த ஒற்றுமையான சின்னத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரிலே நாங்கள் வெல்ல வைக்க வேண்டும் என்பது மக்கள் ஒரு தீர்மானம். இந்த நிலையிலே நீங்கள் நினைக்கிறீர்களா அவர்களுடைய வெளியேற்றம் தான் புதிதாக உங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை எல்லாடி நிற்பத்தத்தை எல்லாடிக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறேன் சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? சில வேளைகளில் உங்களுடைய முன்னாள் செயலாளர் ஸ்ரீகாந்த் அறிந்திருந்தால் அவர்தான் இந்த முறையும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்திருக்கும்.
நீங்கள் சொல்வதிலும் உண்மை இருக்கிறது, இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கூட ஒரு வருடங்களுக்கு முன்னர், 6 மாதத்துக்கு முன்னர் என்னிடம் பேசுகின்ற பொழுது பல தடவைகள் என்னிடம் கேட்டிருக்கிறார், அடுத்த முறை யாழ்ப்பாண தேர்தலில் ஒன்று வந்தால் நீங்கள் களமிறங்க முடியுமா, நாங்கள் அதிக 3 ஆசனங்களை பெற்றுக்கொண்டால் நாங்கள் 3 பேர் களமிறங்குகிற பொழுது நீங்கள் களமிறங்க முடியுமா என்று கூட என்னிடம் பல தடவை கேள்விகள் வைத்திருக்கிறார். அதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும், அவர் இல்லாத இடத்திலே எப்படி நடந்திருக்கலாம் என்று சொல்ல முடியாது. ஆனால் சிலபல அவர் இருந்திருந்தால் கூட எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கலாம், அல்லது அவர் இல்லாமல் போனதால் தான் இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம். உங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி எழுகிறது, பலகாலம் கூட செலவோடு பயணிக்கின்ற நீங்கள் திடீரென்று உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கின்ற அவா உருவாகின. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற அவா என்பதற்கு அப்பாலே, நான் பிரதி தவிசாளரனுடைய செயலாளராக பணியாற்றுகின்ற பொழுது பாராளுமன்றத்திலே எங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பல்வேறு விதமான அரச நிறுவனங்களோடு, அரச திணைக்களங்களோடு, அமைச்சர்களோடு மற்றும் பல ஆவணங்களை கையாளக்கூடிய, அவற்றை படித்து பார்க்கக்கூடிய, மக்களோடு வந்து நின்று பல பிரச்சனைகளை, குறிப்பாக வன்னி பிராந்தியத்திலே அவரோடு பயணித்து பல மக்களை சந்திக்கக்கூடிய விடயங்களை நான் அவதானித்து கொண்டிருந்தேன். இந்த சூழலிலே நான் கற்றுக்கொண்ட விடயம் என்னவென்றால், எங்களுடைய தேசியத்தை நோக்கி நாங்கள் உறுதியாக பயணிக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம், உறுதியாக பயணிப்போம், அதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. இருந்தாலும் எங்களுடைய மக்களினுடைய குடிப்பரம்பலிலே பாரியொரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நான் அவதானித்தேன். இந்த குடிப்பரம்பலின் மாற்றத்திற்கான காரணங்கள், ஒன்று, வேறு இனங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே வந்து குடியேற்றங்களை மேற்கொள்ளுவது. இரண்டாவது, எங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் குடியகர்ந்து செல்வது, மிக அதிவேகமாக குடியகர்ந்து செல்லுகிறார்கள். யுத்தம் ஒரு காரணமாக முன்னம் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் யுத்தம் முடிந்ததற்கு பின்னர் அது இன்னும் அதிவேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் இடம்பெயர்வது மிக அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய காரணத்தை அறிந்த பொழுது, இவர்கள் எல்லோரும் வேலை வாய்ப்பில்லாமல், நிரந்தரமான அபிவிருத்தி இல்லாமல், தங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு தீர்மானம் இல்லாததினாலே மிக அதிவாரியாக இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே கூட, வன்னி மாவட்டத்திலே, யாழ்ப்பாண மாவட்டத்தில் இளைஞர்களை பேசுகின்ற பொழுது, நீங்கள் உயர்தர கல்வியை கற்றுவிட்டு, ஜிசி உயர்தரத்தை கற்றுவிட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறீர்கள் என்றால், நான் ஒன்று பல்கலைக்கழகம் செல்வேன், சரி, இல்லை என்றால் வெளிநாடு செல்ல போகிறேன். பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருப்பவர்களை அழைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றால், இல்லை பல்கலைக்கழகம் முடிந்தவுடன் நான் வெளிநாடு செல்ல போகிறேன், இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ இது என்ன காரணம் என்றால், எல்லோரும் வேலை வாய்ப்பு, ஒரு சிறந்த, ஒரு நல்ல நிரந்தரமான குடிப்பெரம்பலை தடுத்து நிறுத்தக்கூடிய அபிவிருத்தி இல்லாததினால இவர்கள் ஒன்று தெற்கு நோக்கியோ அல்லது எங்களுடைய பிரதேசத்தை, நாட்டை விட்டோ வெளியேறுகின்ற சூழல் காணப்படுகிறது. இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழுகிறது, நீங்கள் ஆதரவு கொடுத்த நல்லாட்சி அரசாங்கத்தில்தான் வடகிழக்கில் இருக்கின்ற பட்டதாரிகள் போராட்டங்களை நடத்தினார்கள் வேலை கேட்டு, பல முன்னெடுப்புகளை முன்னெடுப்பதற்காக தான் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கின்றோம் என்று உங்களுடைய தலைமைகள் கூறியிருக்கின்றார்கள். இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்குரிய பிரச்சனையை உங்களாலேயும் தீர்க்க முடியாமல் போனது. வேலையில்லாத பட்டதாரிகள் என்பது தமிழ் மக்கள் மத்தியில் மாத்திரமல்ல, எல்லா இனங்களிலும் இருக்கின்றார்கள். இதற்குரிய தெற்கிலே இருக்கக்கூடிய பட்டதாரிகளுடைய பிரச்சனைகளை தெற்கிலே இருக்கிற தனியார் முதலீடுகளை கொண்ட நிறுவனங்கள் கையாளுகின்றன. வடக்கை பொறுத்த அளவிலே எங்களுக்கு அரச உத்தியோகம் தவிர்ந்த வேறு உத்தியோகங்களுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் எங்களுடைய தரவுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், நாட்டினுடைய தரவுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், கிட்டத்தட்ட தனியார் நிறுவனங்களிலே 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இலங்கையிலே தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 20 லட்சம் மக்கள் வெளிநாடுகளிலே தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 15 லட்சம் மக்கள் சுயதொழில், தங்களுடைய தொழிலை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அரச வேலை பார்ப்பன நிறுவனங்களிலே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 கோடியே 30 லட்சம் கொண்ட மக்களுடைய சனத்தொகையிலே 10 லட்சம் பேர் தான் அரச உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள். அப்பொழுது தமிழ் மக்களுடைய வேலையில்லா பட்டதாரிகளுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது வடமாகாணத்திலே மாத்திரம் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கு மேல் இருக்கின்றார்கள் வேலை இல்லாதவர்கள். அப்போ எங்களுடைய இன வீதாசாரத்தின்படி பார்க்கின்ற பொழுது 10 லட்சம் அரச உத்தியோகத்திலே 2 லட்சம் பேர் தமிழர்களை உள்வாங்குவது என்பது சாத்தியமான விடயம் அல்ல. நீங்கள் வரவொரு கருத்தினை பதிவு செய்கிறீர்கள், ஆனால் வடக்கிலே வந்து இருந்த வேலை வாய்ப்புகள், வேலை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் வேறு பிரதேசங்களிலிருந்து வந்து தங்களுடைய வேலைகளுக்காக அமர்த்தப்பட்டவர்கள் தொடர்பான சர்ச்சை கூட இருந்திருந்தது. குறிப்பாக உங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற சம்பந்தன் அவர்கள் கூட கிழக்கில் இருந்து இளைஞர்
நீதிபதிகளுக்கு வடக்கிலே வேலை கொடுத்த ஒரு சர்ச்சை கூட நிலவியிருந்தது. அப்போ நீங்கள் கூறுகிறீர்கள் இங்கே வேலையற்ற பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இவர்களுக்கு வேலை எங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. கிழக்கிலிருந்து சம்பந்தனவர்கள் கொண்டு வடக்கிலே வேலை கொடுக்க முடியும்னு சொன்னால் ஏன் வடக்கில் இருக்கிறவர்களுக்கு உங்களால் வேலை கொடுக்க முடியாமல் போனது? நீங்கள் அது நீங்கள் சொல்லுவது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில நூற்றுக்கணக்கான வேலையை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்கள். அந்த ஒரு சில நூற்றுக்கணக்கான வேலைகளை வழங்குவதன் மூலம் ஆயிரக்கணக்கான எங்களுடைய இளைஞர்களுடைய வேலை திட்டத்தை நாங்கள் வேலை வாய்ப்பினை நாங்கள் நிவர்த்தி செய்துவிட முடியாது. நான் பேசிக்கொண்டிருப்பது மொத்த இனமாக எங்களுடைய இனத்தினுடைய இளைஞர்கள் யுவதிகளுடைய வேலை வாய்ப்பை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இங்கு எங்களுடைய இனம் வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தேசியத்திற்கான போராட்டத்தை உறுதியோடு பயணம் எடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையிலே தனியார் முதலீடுகளை உள்ளடக்கிய வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுடைய முதலீடுகள், தெற்கிலே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுடைய முதலீடுகள் என்ப பாரிய முதலீடுகளை கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய நிறுவனங்களை இங்கு நாங்கள் கொண்டு வந்தால்தான் இங்கு இருக்கிற வேலை வாய்ப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் நிரந்தரமான தீர்வை காண முடியும். சந்தர்ப்பத்தை நாங்கள் 5 ஆண்டுகள் தமிழ் மக்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். வடக்கு மாநிலத்தை உங்களுடைய நம்பிக்கையோடு தந்திருந்தார்கள். அந்த களப்பகுதியிலேயே நிவாரண முதலீடுகளை நீங்கள் செய்யவில்லை. நிறைய முதலீடுகள் அந்த நேரத்தில் வந்தன. ஆனால் வடக்கு மாகாண சபையிலே இருந்த நிர்வாக சிக்கலினாலும் சில பேருடைய அந்த முதலீடுகள் சம்பந்தமான அதை அலசி ஆராயக்கூடிய திறமைகள் இல்லாத காரணத்தினாலும் வரட்டு காரணங்களினாலும் பல முதலீடுகள், எங்களுடைய வெளிநாட்டு உறவுகளுடைய முதலீடுகள் கூட பல பேர் சொல்லும் வகையிலே பல முதலீடுகள் திரும்பி சென்றிருக்கின்றன. தனியார் முதலீடுகள் பலர் திரும்பி சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது நீங்கள் முதலீட்டாளர்களிடம் போய் வாருங்கள் என்று கேட்டால் இதற்கு முன்னம் வந்தவர்கள் எல்லோரும் அங்கு சரியான முறையிலே கையாளப்பட முடியாமல் திரும்பி சென்றிருக்கிறார்கள். ஆகவே இதனாலே நாங்கள் அங்கு வருவதற்கு அச்சமடைகிறோம். அங்கு எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கின்றன. உதாரணமாக கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆடை தொழிற்சாலை மாகாண சபை வருவதற்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்டு விட்டதால் தப்பித்துக் கொண்டார்கள். இது மாகாண சபை ஆரம்பித்த பின்னர் இந்த ஆடை தொழிற்சாலை வந்திருந்தால் அதில் ஏதாவது குற்றம் குறை கண்டுபிடித்து அது அறியாமையினால் ஏற்பட்டது. வடமாகாண சபை இருந்திருந்தால் சில வேலைகளை வருவதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்று குறிப்பிடுகள். அவ்வாறு உங்களுடைய கருத்தின்படி வடமாகாண சபை எதையுமே ஒழுங்காக பிரயோசனமாக பயன்படுத்தவில்லை என்று கூறுகின்றீர்கள். தனியார் முதலீடுகளை பொறுத்தளவிலே நான் கூட சில முதலீடுகளை இங்கு கொண்டு வந்திருந்தேன். மாகாண சபை உறுப்பினர்கள் கூட பலர் சில முதலீடுகளை அவர்களை நோக்கி வந்த முதலீடுகளை என்னிடம் கொண்டு வந்து நான் அதைக்கான நான் என்னுடைய தொழில்சார் திறமை அந்த வகையில் இருப்பதனாலே நான் பல ஆவணங்களை தயாரித்து கொடுத்தும் அப்படியான திட்டங்கள் பல அனுமதி வழங்கப்படாமல் சில சாட்டுக்களை சொல்லி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. அப்போ இதனால் நிறைய முதலீடுகள் இங்கு வரவில்லை. எங்களுடைய நாட்டுக்கு வந்தவைகளும் மீள திருப்பி அனுப்பப்பட்டு விட்டன. அதற்கான துறைசார் திறமை இல்லாத காரணத்தினால் உதாரணமாக எங்களுக்கு கிடைத்த மிக பொன்னான சந்தர்ப்பம் இந்த தாண்டி குளத்தில் இருந்த வர்த்தக மையம். இது கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட முதலீட்டோடு கொண்டு வரப்பட்ட மிக அருமையான ஒரு சந்தர்ப்பம். எங்களுடைய வர்த்தகர்களை அந்த வர்த்தகர்களுடைய வர்த்தக பொருட்களை அங்கு கொண்டு சென்று விற்பதும் தெற்கிலிருந்து வரக்கூடிய வர்த்தகர்களை அந்த இடத்திலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருந்தது. அதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல், உதாரணமாக வவுனியா என்பது நகர சபை, நகர திட்டமிடல் அதிகார சபை அதாவது யூடிஏ ஒரு நகர சபையின் கீழே தான் அபிவிருத்தியை மேற்கொள்ளும். அதை நாங்கள் கொண்டு வந்து பிரதேச சபையில் செய்யுங்கள் என்று கோரிக்கை வைக்கக்கூடாது. இப்போ இதை புரிந்து கொள்ளாமல் இதை மாங்குளத்துக்கு கொண்டு வாருங்கள், அங்கே கொண்டு போங்கள், இங்கே கொண்டு போங்கள் என்று கேள்விகளை எழுப்பி இந்த நகர திட்டமிடல் சபையினால் அதிகார சபையினாலே நகர சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட திட்டத்தை துரத்தி அடித்து இந்த மதவாட்சியிலே கட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்படி பல சந்தர்ப்பங்களை அந்த விடயத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த பேச்சுவார்த்தையில் நான் கலந்து கொண்டிருந்தேன். எங்களுடைய கட்சியின் சார்பிலே பல தடவை நான் அதை மாநிலசபை உறுப்பினர் மாநிலசபை சார்ந்தவர்களுக்கு முதலமைச்சருக்கு கூட நான் எடுத்து கூறியிருந்தேன். உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார், அதாவது வவுனியாவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், வன்னி மாவட்டத்தை சார்ந்த மாகாண சபை உறுப்பினர்கள் எல்லோரும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். வவுனியாவிலே நடந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட 17 பேர் கலந்த இடத்திலே 11 பேர் அதற்கு சார்பாக
கையுயர்த்தியிருந்தார்கள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதற்கு சார்பாக பேசியிருந்தார்கள். ஆனால் ஒரு சிலருடைய கருத்தை மாத்திரம் முன்னிறுத்துவதற்காக மிக பிடிவாதமாக ஒரு சிலருடைய கருத்தை முன்னிறுத்துவதற்கு ஆணித்தரமாக யாரை குறிப்பிடுகிறீர்கள்? நான் பேரை சொல்ல விரும்பவில்லை. அது நாகரிகம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இல்ல, மாகாண சபை உறுப்பினர்களுடைய ஒரு சிலருடைய கருத்துக்களை முன்கொண்டு வருவதற்காக அந்த திட்டம் கைவிடப்பட்டது, அதாவது துரத்தி அடிக்கப்பட்டது. அதுபோன்று அப்போ நான் அது விளங்கப்படுத்தேன். இந்த நகரசபைக்குரியது, நகர அதிகார நகரம் திட்டமிட அதிகார சபையினுடைய பல வருடங்களுக்கு முன்னே இடம் கண்டுபிடிக்கப்பட்டு, நிதி தேடி கண்டுபிடிக்கப்பட்டு, ஆசிய அபிவிருத்தி வங்கியால் நிதி அளிக்கப்பட்டு, இப்போ நடைமுறைப்படுத்த வருகின்ற நேரத்திலே நீங்கள் இப்படியான தடையை இடுவது சரியான விடயம் அல்ல என்று அதற்கு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சம்பந்தன் ஐயா கூட அதிலே மிக ஆணித்தரமாக அதை அங்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். ஆனால் மாகாண சபையிடம் அதிகாரங்கள் இருந்ததினாலே அவர்கள் அதை திருப்பி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் கூறுகின்றீர்கள், இவ்வாறு ஒரு நீங்கள் கூறியும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுக்கு உங்களுக்குரிய ஒரு நாடாளுமன்ற ஒரு ஆளுமை பவர் ஒன்று இருந்தால் தான் இதனை வெற்றிகரமாக நகர்த்த முடியும் என்று நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றேன் என்ற கருத்துக்கு வருகின்றீர்கள். ஓ, ஒன்று அதுவும் ஒரு காரணம். எனக்கு அந்த அதில் ஆர்வம் ஏற்பட்டது அந்த காரணத்தினால்தான். நாங்கள் இப்படி செயலராக இருந்து இப்போ செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மிகவும் விட்டு கொடுப்போடு நடக்கக்கூடியவர்கள். அப்போ அவர்கூடாக நிறைய திட்டங்களை எங்களுக்கு வன்னிக்கு கொண்டு வரக்கூடியதாக, சில வேலை திட்டங்களை நிறைவு செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் யாழ் மாவட்டத்திலே அப்படி நான் செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலீட்டாளர்களுக்கு அல்லது இப்படியான அபிவிருத்தி திட்டங்களை கருத்தியலோடு இன்றைய அதாவது யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பிரதிநிதியாக கலந்து கொண்டு இவற்றை நிறுவ வேண்டுமாக இருந்தால் இந்த அதிகாரம் இல்லாமல் இதை செயற்படுத்த முடியாது. அதிகாரம் இல்லாமல் செயற்படுத்த முடியாது என்று பல தரவுகளோடு வேலை வாய்ப்பு குறித்த அதுகளும் தொழிற்சாலைகள் கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றீர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றபொழுது முன்னிலைப்படுத்தி இதனை செய்ய வேண்டும் என்று வரையறைகள் ஏதும் வகுத்து வைத்திருக்கின்றீர்களா? நிச்சயமாக நிறைய திட்டங்கள் என்னிடம் இருக்கின்றன. அதாவது வந்து எந்த முறையிலே நாங்கள் முதலீடுகளை கொண்டு வர வேண்டும், எந்த பிராந்தியங்களிலே கொண்டு வர வேண்டும், எப்படி தொழில்சார் நிபுணத்துவத்தை இங்கு நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும், அதற்கான தொடர்புகள் எல்லாம் ஆயத்தமாக கொண்டு செல்ல போகின்றோம், செய்ய போகின்றோம் என்று இது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் சொல்லுகின்றீர்கள். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரி எதுவும் இருக்கின்றது? இதை செய்ய வேண்டும், ஆட்சிக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனதும் இதனை முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது. முதலாவதாக எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே எங்களுடைய தேசிய பயணம் அவசியமானது, அதை கைவிட்டு நாங்கள் பயணிக்க முடியாது. தேசியம் மிக முக்கியமானது. காணாமலாக்கப்பட்டோருடைய விடயம், தேசியம் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், அதாவது காணாமலாக்கப்பட்டோருடைய விடயம், எங்களுடைய அரசியல் தீர்வு திட்டம், அது போன்ற விடயங்களில் நாங்கள் உறுதியாக பயணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கடந்த அரசியல் மாற்றத்துக்கு பின்னர் அதனுடைய தேவை இன்னும் அதிகமாகி இருக்கிறது. ஆகவே அதோடு நாங்கள் உறுதியாக பயணிக்கின்ற பொழுது எங்களுடைய மக்களுக்கு இந்த பிரதேசத்திலே இப்போ உதாரணமாக பாரிய தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வருவதற்கான இடவசதிகள் இங்கு இல்லை. ஆகவே நாங்கள் அதை கையாளக்கூடிய முறையிலே இப்போ பிபி ஒன்று சொல்லுவார்கள், உங்களுடைய வியாபாரத்தை வேறொருடன் கையெழுத்து அவர்கள் மூலமாக கையாளப்படும். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் அங்கு இப்பொழுது வேலை வாய்ப்பு வழங்குவது சிரமமாக இருக்கிறது என்றால் அங்குடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததனாலே அங்கு குறைந்த ஓரளவு சம்பளத்திலே வேலை செய்வதற்கு ஆட்களை எடுக்க முடியாமல் இருக்கிறது. அவர்கள் தளம் தேடித்திருக்கிறார்கள், ஓரளவு அறிவு வாய்ந்த வேலை ஆட்களை தேடித்திருக்கிறார்கள். அது எங்களுடைய யாழ்மாநிலே இருக்கின்றது. அறிவு குறைந்தது ஒவ்வொருவருமே கட்டாயமாக உயர்தர பரீட்சை செய்திருக்கிறார்கள் அல்லது பல்கலைக்கழகம் வரைக்கும் சென்றிருக்கிறார்கள். இப்படியான நாலேஜ் வர்க்கர்ஸ் என்று சொல்வார்கள், அறிவுசார் தொழிலாளர்களை உடைய நிலைமைகளை செய்யக்கூடிய இந்த மாதிரியான பிபிஓஸ் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனங்கள், அதே போன்று தொழில்நுட்பம் சார்ந்த ஐடி கம்பெனிஸ் என்று சொல்வார்கள், இந்த மாதிரி கணினி சம்பந்தமான நிறுவனங்கள் பல இயங்கி கொண்டிருக்கின்றன, தெற்கிலேயும் இருக்கின்றன, அவர்களையும் இங்கு கொண்டு வர வேண்டும். அடுத்த மூன்றாவது கட்டமாக ப்ளூ கலர் ஜாப் என்று சொல்வார்கள், சிறிய சிறிய தொழிற்சாலைகள், ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி 500 பேர், 1000 பேர், 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபேக்டரி, ஆடை தொழிற்சாலையாக இருக்கலாம் அல்லது ஆடை தொழிற்சாலைக்கு சப்ளை பண்ணுறோம், அதாவது வந்து பொருட்களை சமர்ப்பிக்கின்ற தொழிற்சாலைகளாக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரியான சிறிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நிறுவுவதன் மூலம் அந்த இரண்டு பகுதியினுடைய வேலை வாய்ப்பு தேவையையும் நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஏற்கனவே நல்ல திட்டங்கள்
திட்டங்களை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே வடக்கு கிழக்கு இவ்வாறான ஒரு திட்டங்களை கொண்டு வந்தால் அதிகளவான வருவாயை அல்லது நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி மக்கள் செல்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த நிலையிலே ஒரு மிக இன்றியமையாத ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேசலாம்னு நினைக்கிறோம். ஒரு இரு வாரங்களிலே ஜெனிவா அமர்வு இடம்பெற இருக்கிறது. பல்வேறு கருத்துக்கள் இப்பொழுது பேசப்படுகிறது, அரசியல் மேடைகளிலே பேசப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை ஜெனிவாவினுடைய பிரேரணையை அதிலிருந்து மீறுவதற்கு, அதிலிருந்து விலகுவதற்கான ஒரு அங்கீகாரத்தினை அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? அதாவது உண்மையான இவர்கள் விலகிக்கொள்ளக்கூடிய அல்லது விலகக்கூடிய பிரேரணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வந்து 2021 நகர்வு தான் உண்மையான அடுத்த திட்டத்தை கொண்டு வரக்கூடிய அல்லது அடுத்த இலங்கை மீதான மேற்பார்வையை நீடிக்கின்ற திட்டம் அடுத்த வருடம்தான் வரப்போகின்றது. இப்பொழுது ஒரு மீளாய்வு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல இவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் வெளியே வந்துவிட முடியாது. இது உலகம் இருந்து விட்டதென்று பூனை கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிப்பது போன்ற வேலை தான் இந்த வேலை. ஆரம்ப கட்டத்தில் யுத்தம் நடக்கின்ற பொழுது கூட நாங்கள் பல தடவை குரல் கொடுத்திருந்தோம், மக்கள் கொல்லப்படுகிறார்கள், நீங்கள் அந்த யுத்தத்தை நிறுத்துங்கள், இதை நிறுத்தாவிட்டால் பாரிய பிரச்சனைக்கு தமிழ் மக்களும் கொல்லப்படுவார்கள், அரசாங்கம் கூட அந்த பிரச்சனையில் அகப்பட்டுக் கொள்வார் என்று பல தடவை நாங்கள் கூறியிருந்தோம். அதற்கு பின்னரும் யுத்தத்துக்கு பின்னரும் நடந்த யுத்த குற்ற மீறல்களுக்கு நீங்கள் ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று பல போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம், பல தளங்களிலே பேசி வந்தோம். அதை கூட அவர்கள் இப்படி அமைச்சரவையிலே தாங்களே தங்களுக்கு தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டு மகிழ்ந்திருந்தார்கள். ஆனால் 2015 இவர்கள் தப்பித்துக் கொள்ளாத முடிய நிலையிலே இணை அனுசரணை வழங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டது. இது சர்வதேச நாடுகள் இவர்கள் மீது பிரயோகித்த அழுத்தம் காரணமாக. இப்பொழுது இவர்கள் இந்த பிரேரணை நிறைவேற்றுவார்களாக இருந்தால், நிறைவேற்றி இதை கொண்டு போன்று போய் ஐநாவிலே பேசுவார்கள் என்றால் லேசிலே அதிலிருந்து கலந்து கொள்ள முடியாது, முதலாவது. இரண்டாவது, சர்வதேசம் இவர்கள் அப்படியான நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக பொருளாதார தடைகளை இவர்கள் மீது ஏற்படுத்தி இது ஒரு சிக்கலான சூழ்நிலைக்குத்தான் நாட்டை தள்ளும். ஆகவே இவர்கள் இதே தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனையை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு சரியான தீர்வினை வழங்குவதன் மூலமும் இந்த பிரச்சனையை சரியான முறையிலே கையாளுவதன் மூலம்தான் இதிலிருந்து வெளியே வர முடியுமே தவிர தங்களுக்குள் தாங்கள் முடிவுகளை ஏற்படுத்தி கொண்டு இதில் நீங்கள் வெளியே வர முடியும். நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், அதிகளவான மக்கள் கொல்லப்படுகிறார்கள், பாரிய ஒரு சிக்கலிலே இருக்கிறோம், யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று நீங்கள் வலியுறுத்தியதாக ஒரு விடயத்தை கூறியிருந்தார்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கட்சியுடைய தலைவர் மற்றும் செயலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள், இறுதி யுத்தம் நடைபெற்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநாடுகளில் இருந்தார், அவர்களுடைய தொலைபேசிகள் இயங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார்கள். இது உண்மை? நீங்கள் கூறுகிறது உண்மையா? அவர்கள் கூறுகிறது இல்லை. அரசு தரப்போடு தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் மேற்கொண்டிருந்தார்கள். அதேபோன்று சர்வதேச நாடுகளிடம் கூட அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். உதாரணமாக ஹிலரி கிளின்டன் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்து இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது பதவியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்திருந்தார். இப்படியான சர்வதேச அழுத்தங்கள் மூலமாகவும் நாங்கள் செயற்பட்டு கொண்டுதான் இருந்தோம். ஆகவே தொலைபேசி அழைத்தோம், அது மூடி இருக்கிறது, அதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டிருந்தார், இந்த பிரேரணையிலிருந்து இலங்கை அரசாங்கம் வெளியேறுமாக இருந்தால் சர்வதேசம் இலங்கை குழு ஊடுருவி தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் என்ற மாதிரி ஒரு பேச்சினை பேசியிருந்தார். சர்வதேசம் வந்து தமிழ் மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்கும் என்று நினைக்கின்றீர்களா? எங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை, ஒன்று, இலங்கை அரசாங்கம் எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த அரசியல் யாப்பினையும் காணாமலாக்கப்பட்டோர்ட உள்ளக பொறிமுறை ஒன்றை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் சர்வதேசத்தினுடைய உதவியோடு தான் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும், சர்வதேசத்தை கோரிக்கை, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. சர்வதேசம் நிச்சயமாக இதிலே தலையிடும். ஏனென்றால் இன்றைக்கு இலங்கை அனுசரணை வழங்குவதற்கான நெருக்கு வாரத்தை கூட அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து போன்ற வல்லரசுகள் தான் ஏற்படுத்தியிருந்தன. இப்பொழுதும் இவர்கள் பின்வாங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் மீதான கண்டிப்பான உத்தரவை கூட அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம் போன்ற நாடுகள் தெரிவித்து கொண்டிருக்கின்றன. கடந்த இராணுவ தளபதியினுடைய வெளிநாட்டு பயணத்தை கூட தடை செய்திருக்கிறார்கள். நீங்கள் கூறுகிறீர்கள் ஜிஎஸ்பி வரிச்சலுகையை மீண்டும் பிரித்தானியா வழங்கியிருக்கிறது? ஜிஎஸ்பி பிரிச்சலை வழங்கி இருக்கிறது. இவர்கள் இதிலிருந்து பின்வாங்குவார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த வரிச்சலுகையை அவர்கள் நீக்க வேண்டி வரும். முக்கியமாக எங்களுடைய பொருளாதார பொருட்கள் ஏற்றுமதியாகப்படுகிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு தான், பிரித்தானியாவுக்கு அல்ல.
அப்படியான பொழுது அந்த ஜிஎஸ்பி அறிச்சலகை அவர்கள் ஐரோப்பிய நிறுத்தமாக இருந்தால் இங்கு இருக்கிற நிறுவனங்கள் பழைய பாதிப்பு ஏற்படும். 2015 முன்னர் கூட இலங்கையில் இருந்த பல ஆடை தொழிற்சாலைகளை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷை நோக்கியும் வியட்நாமை நோக்கியும் நகர்ந்திருக்கிறார்கள் பாரிய முதலீடுகளோடு. இப்பொழுது கூட இப்படியான பின்வாங்கலை அரசாங்கம் செய்யுமாக இருந்தால் மீதம் மிச்சம் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் கூட இந்தோனேசியா கம்போடியா போன்ற நாடுகளை நோக்கி நகர்வதற்கான முக்கிய மூலதனங்கள் நகர்வதற்கான ஆபத்தை இலங்கை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த கால நீடிப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் தான் கால நீடிப்பு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இலங்கை அரசாங்கத்துக்குரிய கால நீடிப்பினை வழங்கியதாக. அந்த 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் இறுக்கமான ஒரு கடப்பாடுகளை கடைப்பிடித்திருந்தால் நீங்கள் கூறுகின்ற சர்வதேசத்துடைய அழுத்தத்துடனான ஏதாவது ஒரு தீர்வையோ அல்லது ஒரு அழுத்தத்தையோ பிரயோகித்திருக்கலாம் என்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கிறது. முதலாவது நான் சுமன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். இந்த கால நீடிப்பு என்று சொல்லுவது ஒரு சரியாக இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளாத ஒரு நடவடிக்கை தான். மக்களிடம் அது தெளிவாக இல்லை. கால நீடிப்பு என்பது எதுவுமே கிடையாது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையம் இலங்கை மீதான மேற்பார்வை யுத்த குற்றங்களுக்காக அவர்கள் சில விதிகளை வகுத்திருக்கிறார்கள். உள்ளக விசாரணை பொறிமுறை காணாமலாக்கப்பட்டோருக்கான இதுகளை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சில திட்டங்களை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதை மேற்பார்வை செய்வது சர்வதேச நாடுகள் அதாவது மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கடமை. அவர்கள் இந்த மேற்பார்வையை செய்கின்ற பொழுது 2010 அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இலங்கை அதற்கு அனுசரணை வழங்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உந்துதலாலும் சர்வதேசங்களுடைய புலன்பெயர் உறவுகளினுடைய போராட்டத்தினாலும் இந்த மேற்பார்வைக்கு இலங்கை இணை அனுசரணை வழங்கியிருக்கிறது. அப்போ இந்த இணை அனுசரணை வழங்கியதன் மூலம்தான் அவர்களுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கையான அரசியல் தீர்வு திட்டம் அது கிட்டத்தட்ட இரண்டு கட்டங்களை தாண்டி வந்திருக்கு. வாக்கெடுப்புக்கு விடக்கூடிய சூழ்நிலையில் வந்திருக்கிறது. அதே போன்று காணாமலாக்கப்பட்டவர்களுடைய காரியாலயம் திறப்பதற்கான சட்டம் அந்த விசாரணையை ஏற்படுத்துவதற்கான சட்டம் பாராளுமன்றத்திலே 3-2 பெரும்பான்மையோடு வெற்றி பெற வைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே இதிலே கால நீடிப்பென்று எதுவும் இல்லை. அவர்கள் 2 வருடத்துக்கு ஒரு முறை இலங்கைக்கு கொடுத்த அந்த மேற்பார்வையை இவர்கள் வழங்கிய அனுசரணையை அவர்கள் மீள்பரிசீலனை செய்வார்கள். அதிலிருந்து இவர்கள் பின்வாங்கும் பட்சத்திலே சர்வதேசம் வேறு ஒரு நடைமுறையை நாடும். இவர்கள் மீது அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு வேறு நடைமுறையை நாடும். அப்போ இதில் கால நீடிப்பை தமிழர் தேசிய கூட்டமைப்பு வழங்கவில்லை. ஊடக பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள், உள்ள விசாரணைகள் முடிவடைந்து விட்டது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அது மக்கள் மத்தியிலே காணாமலாக்கப்பட்டவர்கள் மத்தியிலே ஒரு பெரும் சர்ச்சையாக ஒரு குழப்பமான ஒரு நிலை காணப்பட்டது. நீங்கள் அதை எவ்வாறு பார்க்குறீங்க? அவருடைய கருத்து சரியா? உள்ளக விசாரணை முடிந்து விட்டதா? நீங்கள் ஒரு விளக்கத்தை தான். உள்ளக விசாரணை முற்று முழுதாக முடிந்து விடவில்லை. உள்ளக விசாரணை என்பது இப்பொழுது எங்களுடைய அந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் காலத்திலே இந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்எல்ஆர்சி அவர்களுடைய ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கிட்டத்தட்ட எல்லா விசாரணைகளையும் அவர்கள் மேற்கொண்டு எல்எல்ஆர்சியினுடையது இதிலே வந்து குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன என்று 6 குற்றங்களை அரசாங்கத்தின் பக்கத்திலும் 5 குற்றங்களை தமிழ் தரப்பு பக்கத்திலும் வைத்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையாக கொண்டு அதில் வழங்கப்பட்ட அதற்கு பிறகு வழங்கப்பட்ட எவிடன்ஸ் என்று சொல்லுவார்கள் அதன் சாட்சியங்களின் பிறகுதான் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த மேற்பார்வையை உருவாக்கியது. அப்போ அதன் அடிப்படையில் தான் அவர் சொல்லுகிறார் விசாரணை முடிவடைந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் இந்த குற்ற விசாரணை யுத்த குற்றம் விசாரணைக்கான உள்ளக பொறிமுறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த யுத்த விசாரணை தொடர்ந்தும் நடைபெற வேண்டும், உள்ளக பொறிமுறையில் நடைபெற வேண்டும். இல்லை என்றால் சர்வதேச தலையீட்டோடு தான் அது நடக்க வேண்டிய சூழ்நிலை. காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலகம் பற்றி ஒன்று குறிப்பிடுகிறீர்கள். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு போராட்டங்களில் குறிப்பிடுகின்றார்கள். காணாமலாக்கப்பட்ட அலுவலகம் ஒரு கண்துடைப்புக்காக நிறுவப்பட்டிருக்கிறது, அந்த அலுவலகம் தங்களுக்கு வேணாம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்போ நாங்கள் ஒரு விடயத்தை ஒரு சட்டபூர்வமாக இலங்கையினுடைய காணாமலாக்கப்பட்டோர் குற்றம் விசாரிப்பதற்கான ஒரு சட்டமுறை ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. இப்போ காணாமலாக்கப்பட்டோரை கண்டுபிடிக்கணும் என்று நான் கோபித்தாலோ சண்டை பிடிப்பதாலோ அதை கண்டுபிடித்து விட முடியாது. உதாரணமாக என்ற வீட்டில் ஒரு நாய் திருட்டு போனால் கூட அதை கண்டுபிடிப்பதற்கான முறை இருக்கிறது. நீங்கள் போய் போலீசாரிடம் முறையிட்டால் அவர்கள் நீண்ட நேரம் என்று எழுதுவார்கள், குறிப்பு கேட்பார்கள், தேடுவார்கள், கிடைக்கும் கிடைக்காமல் இப்படியான சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால்
பணவளாக்கப்பட்ட மனித உறவுகளை நாங்கள் கண்டுபிடிப்பதாக இருந்தால் அதற்கான விசாரணை பொறுமுறை ஒன்று அரசாங்கம் எடுக்க வேண்டும். அரசாங்கம் அதை செய்ய தவறிய பட்சத்திலே இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்வைத்த இந்த மேற்பார்வையின் கீழ் உள்ளக விசாரணை முறை ஒன்றை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சட்ட மூலத்தை இயற்றி அந்த சட்ட எங்களுடைய அரசியல் யாப்பிலே அந்த சட்டம் இருக்கவில்லை. ஆகவே பெரும்பான் ஒரு சட்ட மூலம் இயற்றப்பட்டு தான் இந்த அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதை நடைமுறையாக அது நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருந்த நிதி ஒதுக்கீடு அதற்கான நிதிகள் விடுவிக்கப்படுவதிலெல்லாம் காலதாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த பொறுமுறையை நாங்கள் கைவிடாமல் தொடர்ந்து நாங்கள் இதில் பங்கு பெற்றுவதன் மூலம்தான் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய தரவுகளை நாங்கள் நிறுவ முடியும். இப்போ நாங்கள் சும்மா தானே சொல்கிறோம், நாங்கள் 40,000 காணல 50,000 காணல 60,000 வேணால் கேட்குறாங்க, பேர் விபரத்தை கொண்டு வாண்டா நாங்கள் எங்கே போகிறது? இந்த நிறுவனம் இந்த அலுவலகங்கள் மூலம்தான் நாங்கள் அதற்கான தரவுகளை உத்தியோகபூர்வமாக நிறுவ முடியும் என்பது என்னுடைய கருத்து. எதற்காக நீங்கள் இவ்வளவு காலம் அந்த நிறுவனத்தை நிறுவாமல் இப்பொழுது அந்த இறுதி கால பகுதியிலே அந்த நிறுவனத்தை, அதாவது வந்து இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கிய பின்னர் தான் அந்த சட்ட மூலத்தை இயற்றினார்கள். அந்த சட்ட மூலம் இயற்றுவதற்கு கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் சென்றது. பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து வாத பிரதிவாதங்கள் ஏற்படுத்தி அதை சட்டமாக இயற்றி அதை நாங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றிய பின்னர் தான் அந்த சட்ட மூலத்தின் பின்னர் அதற்கு ஒரு ஆணையம் நிறுவப்பட்டு பின் அதற்கான அலுவலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டு என்ற அந்த நிர்வாக பின்னடைவுகள் தான் இதற்கான காரணமாக இருந்ததே தவிர, இன்றைய சூழ்நிலையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, நல்லாட்சி அரசாங்கம் தங்களை ஏமாற்றி விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டினை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்தனர். அதே நேரத்திலே காணாமலாக்கப்பட்டவருடைய காணாமலாக்கப்பட்ட உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நிலம் விடுவிக்கப்படாத கேப்பாவுல உள்ளிட்ட மக்களாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எங்களை ஏமாற்றி விட்டது, நல்லாட்சி அரசாங்கத்துடன் இணைந்து பயணித்து விட்டதுன்னு சொல்லி குற்றச்சாட்டுகிறார்கள். உண்மையிலே நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கறீங்க? உண்மையிலேயே நல்லாட்சி அரசாங்கம் உங்களை ஏமாற்றி விட்டதா, அல்லது நல்லாட்சி அரசாங்கம் என்று இப்ப மைத்ரிபால சிறிசேனா அவர்களோடு கூடிய ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியும் ரணில் விக்ரமசிங்கவுடைய அரசாங்கமும் சேர்ந்து தான் இந்த அரசாங்கத்தை நிறுவியிருந்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் ஒற்றுமையாக பயணித்த பொழுது மைத்ரிபால சிறிசேனாவை ஒரு ஜனாதிபதியாக பெறுவதற்காகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உழைத்தது, மக்களும் அதை நம்பி வாக்களித்திருந்தார்கள். இந்த நிலைமையிலே சில விடயங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது. அதாவது இந்த இணை அனுசரணை வழங்குகின்ற விடயத்திலே, காணாமலாக்கப்பட்டோர் விடயத்திலே, அந்த அலுவலகங்கள் திறக்கின்ற விடயங்களிலே, மற்றது எங்களுக்கான ஒரு அரசியல் சீர்திருத்த திட்டத்தை நோக்கி நகர்வதற்கான அரசியலுக்கு, அதாவது எல்லா கட்சிகளும் பங்கு பற்றிய ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தின் இறுதி கட்டத்தை எட்டும் வகையிலே நாடாளுமன்றத்தையே அரசியல் சாசன சபையாக மாற்றி தொடர்ந்து அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து வந்திருந்தது. இப்படி சில விடயங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருந்தது. அரசியல் கைதிகள் விடுதலை, தனியார் காணிகள் விடுவிப்பு, இராணுவ முகாம்களை மூடுதல் என்ற நிறைய விடயங்களிலே வெற்றியை கண்டிருந்தது. ஆனால் முழுமையான வெற்றியை நாங்கள் காண முடியாமல் போயிருந்தது ஏனென்றால் இந்த அரசாங்கத்திலே 2018 ஏற்பட்ட அரசியல் குழப்பம், இது மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய அரசாங்கத்தில் அவர்கள் செய்த குழப்பத்தினாலே எங்களுடைய அரசியல் சீர்திருத்த அரசியல் யாப்பு 3-2 பெரும்பான்மையோடு பாராளுமன்றத்தில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்தோம். இது ஒரு அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பின்னடைவு நல்லிணக்க அரசாங்கத்தினாலே. அதுபோல காணி விடுவிப்பிலே கூட நீங்கள் கூறியது போல் 100+ அழுத்தங்களை பிரயோகித்துத்தான் அதை சாதிக்க முடிந்ததே தவிர 100%க்கு 100% அந்த காணிகள் விடுவிப்பு நடைபெறவில்லை. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மற்றது நீங்கள் சொன்னது போல இந்த காணாமலாக்கப்பட்டோருடைய விசாரணை சம்பந்தமாக நிதி விடுவிப்பில் கூட அந்த அலுவலகங்களை நடத்துவதற்கான நிதி விடுவிப்பில் கூட மந்த சூழ்நிலை தான் காணப்பட்டது. மற்றது இராணுவத்தினரை சந்தோஷப்படுத்துவதற்காக, அது இராணுவத்தில் எல்லோரும் குற்றம் புரிந்தவர்கள் அல்ல, ஒரு சில 100+ ஆயிரக்கணக்கானவர்கள் புரிந்த குற்றத்திற்காக அவர்களை காப்பாற்றும் முகமாக இரண்டு அரசாங்கங்களுமே அப்படித்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆகவே இதிலே சில பின்னடைவுகள் ஏற்பட்டது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடுவது சரியான கருத்து தான். நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வருகின்றது. இறுதியாக ஒரு கேள்வி, தற்போது அதிகமாக பேசப்படுகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அடுத்த தலைவர் யார் என்கின்ற கதை பேசப்படுகின்றது, யார் தலைவராக நியமிக்கப்பட்டால் பொருத்தமாக இருக்கும் என்று உங்களுடைய கருத்தாக இருக்கிறது? இல்லை, நான் ஏற்கனவே உங்களுக்கு பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தேன், தனிப்பட்ட தலைவர் என்று ஒருவரை நியமிப்பதால் தான் இந்த வாத பிரதிவாதங்கள் வருகின்றன. நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தேர்தலுக்கு பின் வெற்றிக்கு பின்னராக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற அங்கத்துவ கட்சிகள் ஒரு கூட்டுத் தலைமையை
ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று பேச்சாளர்கள் என்பது கூட ஒரு கூட்டான பேச்சாளர்களை உருவாக்குவதன் மூலம்தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைத்துவத்தை உறுதியாகவும் நீண்ட காலத்துக்கும் விமர்சனம் இல்லாமலும் நம் மக்களுடைய நம்பிக்கையோடும் எடுத்துச் செல்ல முடியும் என்பது என்னுடைய கருத்து. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிர்காலத்தில் கூட்டு தலைமை பெற வேண்டும். ஒரு ஆளுமை மிக்க வராக நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றீர்கள். நாடாளுமன்றத்தில் வெற்றியிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளராகவும் பேச்சாளராகவும் நியமிக்கப்படுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு பிரச்சாரங்களில் இயங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்காக இந்த நிகழ்ச்சியின் சார்பில் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி கேபிட்டல் நிறுவனத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஊடகத்தின் ஆதரவாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சுமன் சங்கரி ஆகியோருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பல்வேறுபட்ட கேள்விகளை செலோவினுடைய தேசிய அமைப்பாளரிடம் முன்வைத்திருந்தோம். இலங்கையிலே நாடாளுமன்ற தேர்தலுக்காக முதன்முதல் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் இவராகத்தான் இருக்கின்றார். இவருடன் இந்த நிகழ்ச்சியினை முடித்துக் கொண்டு மற்றொரு வாரத்திலும் மற்றொரு அரசியல் பிரபலத்தோடு உங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் எஸ் டி சுமன். நான் ஞான சங்கரி சத்த சங்கரி. வணக்கம். வணக்கம்.